தெனாலி விமர்சனத்தில் இப்போ நம்ம அலச போகிறது ரெட் ஜெயின் மூவிஸ் ஃபைன் ஃபோக்கஸ் தயாரிப்பில் வெளிவந்திருக்கிற படம் நெடுஞ்சாலை. ஆரி, சிவதா நாயர், தம்பி ரமையா, சலீம்குமார் போன்ற நடிகர்கள் நடித்திருக்கும் இந்த படத்தில் இசை சி சத்யா, கேமரா ராஜவேல், எடிட்டிங் கிஷோர். சில்லுன்னு ஒரு காதல் படத்தை இயக்கிய என் கிருஷ்ணா நீண்ட இடைவேளைக்கு பிறகு நெடுஞ்சாலையை இயக்கியிருக்கார். படத்தோட கதையாடல் ஒன்றும் புதுசு கிடையாது. பருத்தி வீரன், பிதாமகன் போன்ற ஒரு டார்க் ஸ்டோரி டைப் தான் இதுவும். 1980களில் வரக்கூடிய கதைக்களம், தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் நடக்கிற கதை தான் இது. இதை ஒரு கதாபாத்திரம் ஃப்ளாஷ்பேக்காக சொல்லுது. கர்ப்பமான ஒரு தம்பதி நெடுஞ்சாலையில் போகும்போது விபத்தில் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து இறந்து போகிறாங்க. அதுதான் கதாநாயகன். வளர்ந்து நெடுஞ்சாலையில் போகக்கூடிய சரக்கு லாரிகள்லேருந்து தார்ப்பாயை பிரித்து திருடுற தார்ப்பாய் முருகனாக வலம் வர்றார் ஹீரோ. அதே நெடுஞ்சாலையில் ரோட்டுக்கடை வச்சிருக்கிற ஹீரோயினை பார்த்து மோதலாகி காதலாகி திருந்தி வாழ முயற்சிக்கும் போது வரக்கூடிய சவால்களை சமாளித்து ஜெயிக்கிறாரா என்பதுதான் கதை. தேசிய விருது வாங்கிய இரண்டு நடிகர்கள் தம்பி ராமையா, மலையாள நடிகர் சலீம்குமார், இவர்களோட நடிப்பு சிறப்பாக இருந்தாலும் படத்தில் ஹீரோவை விட ஹீரோயினோட நடிப்பு முத்தாய்ப்பாக இருக்குது. படத்தில் வலு சேர்க்குற விஷயமா வர்றது கேமராவும் ஆர்ட் டைரக்ஷனும் எடிட்டிங்கும் தான். படத்தில் பாடல்கள் சுமார், படத்தின் கதைக்களமும் கதாபாத்திரங்களை இணைக்கிற கதையாடலும் இன்னும் வலுவாக செய்திருக்கலாம். வழக்கமாக சில படங்களில் வரக்கூடிய திணிக்கப்பட்ட தேவையில்லாத குத்துப்பாட்டும் இருக்குது. படத்தோட முதல் பாதியும் இன்டர்வல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட பல இடங்களில் மக்கள் பொறுமை இழக்கிறாங்க. ட்ரெய்லரில் பார்த்த விறுவிறுப்பு படத்தில் இல்லாதனால ஏமாற்றம் அடைகிறாங்க. வன்முறையான காட்சிகளும் வசனங்களும் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைகளோடு பார்க்கிறத தவிர்க்கலாம். நாயகன் நாயகிக்குள்ளே இருக்கக்கூடிய நெருக்கமான காதல் சம்பவங்கள் ஃப்ளாஷ்பேக் சொல்கிற மூன்றாம் நபருக்கு எப்படி தெரியும்? நெடுந்தூரம் பயணம் செய்த உணர்வை ஏற்படுத்தும் நெடுஞ்சாலை பெரிதாய் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. தெனாலி இதற்கு தரும் மதிப்பெண் 10.25.